அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் அச்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 25 சனிக்கிழமை அன்னையாம் திருச்சபை புனித லூயி கலசான்ஸ் நகர் புனித யோசப்பு மறைப்பணியாளர் இவர்களை சிறப்பிக்கின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 23 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகின்றார்களோ அவற்றை எல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தக்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கின்றார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகின்றார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்பெறுவார், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்பெறுவார். இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மக்கள் பேராயர் என்று சொல்லக்கூடிய புல்டன் ஜேசின் அவர்கள் ஒருமுறை பத்திரிகையாளர்களை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவரிடத்திலே பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள்,
இந்த உலகில் எந்த ஒரு மனிதன் கடவுளுக்கு பிடித்த ஒரு மனிதனாக இருக்க முடியும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பதிலளித்தார், எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்தை தாழ்ச்சியும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவே மேலானவர் என்கின்ற மனப்பான்மை யார் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் கடவுளுக்கு உகந்த பிடித்த சகோதரனாக சகோதரியாக இருக்க முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆம், இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் செய்து காட்டினார். செய்து காட்டியது மட்டுமல்ல, தான் வாழ்ந்த வாழ்வை நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அறைகூவலாகத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகம் பார்க்கப்படுகின்றது. ஞான பண்டிதர்கள் இருந்தார்கள், தலைமை குருக்கள் இருந்தார்கள், சதிசேயர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் தங்களை மார்தட்டி கொண்டார்கள். நாங்கள் கடவுளுடைய திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவருடைய உள்ளங்களுக்குள் வரட்டு கௌரவங்கள் இருந்தது. அவருடைய உள்ளங்களுக்குள் தான் என்று சொல்லக்கூடிய அகந்தையும் கர்வமும் இருந்தது. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக, இன்றைய வசனத்தின் வழியாக ஒரு முன்மாதிரியாக. ஆகவேதான் அவர் உங்களுள் எவன் ஒருவன் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் தனக்குள் கடையனாய் இருக்கட்டும் என்று ஒரு புதியதொரு பாதையை நமக்கு வழிகாட்ட வேண்டாம். இது ஒரு அன்பின் பார்வை, இது ஒரு அதிசயத்தின் பார்வை. அன்றாடம் கிறிஸ்துவை பற்றி கொள்வதற்கான ஒரு விடுதலையும் கிருபையும் கொடுக்கிற உன்னத பார்வை. ஆக இன்றைய நாளில நம்முடைய வாழ்க்கையில நாம் தாழ்ச்சியை கற்றுக்கொள்வோம். நற்செய்தியின் பொருட்டு தம்மை தாழ்த்துகிற யாவரும் உயர்த்த பெறுவார்கள் என்று சொல்லப்பட்ட இறை வசனங்களுக்கு ஏற்ப நம் இதயத்தை தாழ்ச்சியின் பெட்டகமாய் மாற்றுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செபிப்போமாக. அப்பா, இந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். காலையிலும் மாலையிலும் ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைத்து நான் உண்மை போற்றி புகழ்வேன் என்று சொல்லி சங்கீத ஆசிரியர் சொன்னது போல இந்த நாளில் உண்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய இருதயங்கள் பல வேளைகளிலே கர்வத்தினாலும் ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் சூழ்ந்திருக்கின்றது. ஆகவேதான் அன்றாடம் நீர் எங்களுக்கு கொடுக்கிற மகிமையும் கிருபையும் எங்களால் உணர முடியவில்லை, உண்மை பார்க்க முடியவில்லை. ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்களுக்கு தாழ்மையான உள்ளத்தை கொடுத்திருவீராக. நாங்கள் எல்லா வேளைகளில் முதன்மை விரும்பாமல் நீர் விரும்புகிறதை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற மனநிலையும் ஆசிரியம் எங்களுக்கு கொடுத்தருளும். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமென். திரு இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். உன் அன்பு கீடாக ஒன்றுமில்லை, நீதானே என் செல்வம் வேறில்லையே. அன்பு கீடாக ஒன்றுமில்லை, நீதானே என் செல்வம் வேறில்லையே. இயேசுவின் இரு இருதயமே என் சிநேகமாயிரும். எவரும் தன்னலம் நாடக்கூடாது, மாறாக பிறர் நலமே நாட வேண்டும். 1 கொரிந்தியர் 10:24 இறைவசனம். உள்ளங்கையில் பொறித்து வைத்தீர், ஒருபோதும் என்னை மறப்பதில்லையே.
உள்ளங்கையில் பொறித்து வைத்தீர், ஒருபோதும் என்னை மறப்பதில்லையே. என்னில் நீ வாழ்ந்தாலே வாழ்வாகுமே, என்னில் நீ வாழ்ந்தாலே வாழ்வாகுமே, என் துன்பம் எல்லாமே மாறிடுமே. இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோரிடமிருந்து காத்துருள்வார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 எனதருள் ஒன்றேதான் போதுமென்றீர், உன் இல்லம் என்னாலும் வாழ்ந்திடுவேன். எனதருள் ஒன்றேதான் போதுமென்றீர், உன் இல்லம் என்னாலும் வாழ்ந்திடுவேன். வரமொன்று கேட்கின்றேன் தந்திடுவாய், வரமொன்று கேட்கின்றேன் தந்திடுவாய், ஒரு நாளும் உனை பிரியா நிலை தாருமே. இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும், இருதயமே என் சிநேகமாயிரும். உன் அன்பு கீடாக ஒன்றுமில்லை, நீதானே என் செல்வம் வேறில்லையே. உன் அன்பு கீடாக ஒன்றுமில்லை, நீதானே என் செல்வம் வேறில்லையே. இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும்.